ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கியன் காஷன் பண்ணுறேங்க. வெல்கம் டு கேரியர் டாக்டர் சேனலுங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவை கம்பெனிஸை ரெக்ரூட்ஸை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் என்னோட ட்ரெயினிஸுங்க, இல்லை எங்கிட்ட என்ன ட்ரெயின் ஆனவங்க எல்லாருமே நாங்கள் தர ரெடியாக இருக்கும். உங்களுடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரிங்க. ஸோ தயவு செஞ்சு வாய்ப்புகளை கொடுங்க. ஸோ என்னை பற்றியும் என்னோடய கம்பெனி பற்றியும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்க மக்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேங்க, தயவு செஞ்சு வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். பேக்டோர் ப்ராசஸிங் என்ற சிஸ்டத்தை நான் ஒழிக்காமல் விடவே மாட்டேன். ஸோ தயவு செஞ்சு இல்லை ஜென்யூனாக என்கொயரி பண்ணுறவங்க வந்து போலியாக வந்து காஷிவ் இன்ஃபோடெக்கோட ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற மாதிரி நிறைய பேர் போஸ்ட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஒருத்தன் ஃபேக்காக கேள்வி கேட்குற மாதிரி இன்னொருத்தன் ஃபேக்காக ஆன்சர் பண்ணுற மாதிரி நிறைய நெகட்டிவாக போட்டுட்ருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. இது எல்லாமே வந்து நாங்கள் நடத்துகிற கோர்சஸ்ங்க. ஸோ இந்த கோர்சஸில் உங்களுக்கு ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து தயவு செஞ்சு நீங்கள் எங்களையே காண்டாக்ட் பண்ணிடலாங்க. இதுதான் என்னுடைய மெயில் ஐடிங்க. அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இதனால் ஒரு நம்பர் ஆஃபீஸ் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சென்னையில் மட்டும்தாங்க இருப்பேன். வாங்க டீட்டெயிலாக பேசலாம். ஓகேவா? வாங்க டீட்டெயிலாக பேசலாங்க. இது எல்லாமே இது என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணி உங்கள் டீட்டெயிலாக போட்டு விடுங்க. நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்கேங்க. ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கியன் காஷன் விடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்றைக்கி நான் உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுல ஒரு சூப்பரான டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து வேலை தேர்றது எப்படிங்க சார், சார் வேலை தேடணும் முடிவு பண்ணு சார், என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குங்க. அதை பற்றி தான் நீங்கள் டீட்டெயிலாக பேச போகிறேங்க. ஸோ வேலை தேர்றதுனா எதனாலங்க வேலை தேர்றோம்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு காரணம் தாங்க, அந்த வேலையில் வந்து நமக்கு ஒரு பிடிப்பு இருக்காதுங்க. சம்பளம் கம்மியாக இருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், கெரியர் க்ரோத் இருக்காதுங்க, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காதுங்க, பாலிடிக்ஸ் நிறையா இருக்கலாங்க, நமக்கு ரெகக்னேஷன் இருக்காது, இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்க ஒவ்வொருத்தருமே இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக ஒரு டாபிக் கொடுக்குறேங்க. 10 ட்ரிக்ஸ் நான் தரப்போறேங்க. அந்த 10 ட்ரிக்ஸில் வந்து மொதல் ட்ரிக் என்ன சார் அப்படின்னா, டோன்ட் ஜம்ப் இன் டு தி கன்க்ளூஷன், டோன்ட் சர்ச் ஃபார் ஜாப் இமீடியட்லி. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை தேடணும் முடிவு பண்ணிச்சோம் உடனே டம்னு உடனே நான் வேலைக்கு போட வேலைக்கு வேலை தேட போகிறேன் சண்டை போட்டு போகிறது மற்றவங்ககிட்ட சொல்கிறது எதுவும் பண்ணது சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்குது. நம்ம வேலை தேட போகிறோம், வேறு ஃபீல்டுக்குள்ளே போக போகிறோம், இல்லை வேலை ஜாபுக்கு போக போகிறோம், அமைதியாக நின்று நிதானமாக. இப்போ உனக்கு தேவை என்ன தெரியுமா? பொறுமை மட்டும்தான், பொறுமை மட்டும்தான், அமைதியாக இருந்து நம்ம அடிக்க போகிறோம். இதுதான் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, நான் வந்து ஜம்ப் அடிக்க போகிறேன் சார் முடிவு பண்ணிங்கன்னா, வேறு கம்பெனி நீ போக போறியா, இது ரெண்டாவது பாயிண்ட்டுங்க, வேறு ஜாபுக்கு போக போறியா, வேறு ஃபீல்டே மாற்ற போறியா முடிவு பண்ணு. ஓகேவா சார்? இந்த ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டு சார், இது வேஸ்ட் சார், இல்லை கேரியர் குரோத்தே இல்லை சார், சம்பளமே அதிகமாகாது சார். நீ பிளான் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க, உடைய 25-26 வயசில் 50,000 சேலரி வந்துடணும் மாதத்துக்கு, 30 வயசில் 100,000 தாண்டிடணும், அண்டு 35 வயசில் 1.5 லட்சம் மேலே வாங்கியே ஆகணும். அப்போ தான் உன் வாழ்க்கை சூப்பராக போகுங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேலரியை நம்ம முடிவு பண்ணணும். அந்த மாதிரி ஃபீல்டு, அந்த மாதிரி ஜாப், அந்த மாதிரி கம்பெனியை நீ முடிவு பண்ண வேண்டிய நேரங்க. அந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அடிச்சிடலாம். ரெண்டாவது வந்து, வேறு ஃபீல்டு மூவ் பண்ணுற மாதிரி இல்லையானதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் இதுங்க, சேலரி சம்பளம் இந்த சம்பளத்தை அடைஞ்சிருக்கணும். அப்படி இல்லையா ஜம்ப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கங்க. சரிங்க சார், ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகலாம் முடிவு பண்ண சார், மூணாவது பாயிண்ட்டு. ஸோ மூவிங் டு ஒன் அனதர் ஃபீல்டு, வாட் இஸ் த ரிஸ்க் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்மளோட ரிஸ்க் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து, லைக் அந்த ஃபீல்டு பெஸ்ட்டாக இல்லையான்னு தெரியாது, அதை நீ விசாரிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நிறைய பேர் அடுத்தவங்க நம்ம கேட்காது கொலை போட்டுருவானுங்க. நிறைய அனலைசிஸ் நீ பண்ணு. ஓகேவா? ஸோ ஃபீல்டு மாற்றலாம்னு முடிவு பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், எவன் நீ கேட்காத கொலை போட்டுருவாங்க. மெக்கானிக்கல் போய்ட்டு ஐடி, நீ உனக்குலாம் எதுக்கு ஐடினு சொல்லி கொலை போட்டுருவாங்க. எவ்வளோ நம்ம நல்லாயிருக்கும்னு நினைக்க மாட்டான். முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நெகட்டிவ் நம்மளை குழப்பி விட்டு கீழே தள்ளுறது தான் 100 பேர் நின்றுருப்போம், புரியுதுங்களா? நாலாவது செல்ஃப் ரியலைசேஷன், நீ ஒன்று உணரணும், நம்மளால் முடியுமா, நாம் இதை பண்ணலாமா, நமக்கு இந்த கேபபிலிட்டி இருக்கா அப்படின்றத நீ முதல்ல உணரணும். உன்னை நீ புரிந்துக்கொள். ஏன்னா அந்த ஃபீல்டுக்கு போய்ட்டு அது பிடிக்கலடா, திரும்ப இந்த ஃபீல்டுக்கு வந்தால் எதுக்கு இத்தனால் பண்ண? உன்னை நீ உணரணும் ஃபஸ்ட்டுங்க. செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் ரியல் இம்பார்ட்டன்ட். அதான் நாலாவது பாயிண்ட்டுங்க. அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, செட் அச்சீவபிள் கோல்ஸுங்க. அதாவது நம்மளால் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்களா, லைக் ஒரு கோ ஒரு 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 பிளான் வச்சுருப்போம், ஃபியூச்சர் பிளானு, அதை அச்சீவே பண்ண முடியாது. ஏன் உன்னால் முடியாதுன்னு சொல்லாமல் புரிஞ்சிக்க மாட்டான். ஓகேவா? நம்மளால் முடியுமா, நம்மளால் முடிகிற கோலை வச்சு அடிச்சுனா மட்டும்தான் உனக்கு தன்னம்பிக்கை உருவாகும். அந்த நம்பிக்கை தான் உனக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. சின்ன சின்னதாக டார்கெட்டை செட் பண்ணு, அதை அடி, கண்டிப்பாக முடியும். அந்த செட் அச்சீவபிள் கோல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ நாம் இப்போ பார்த்துருக்குறது 5 பாயிண்ட் பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளால் என்ன திரும்ப பண்ணுவான், வருவான். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க சார், 2 மாதத்தில் நான் வந்து ஐடிக்குள்ள போகணும் சார், 2 மாதம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், வாட்சல்லோ உன்ன மாதிரி ஆளுந்தான் மாங்காதான் மாட்டினா உடனே வந்து நிறைய கம்பெனியில் என்ன திரும்ப பண்ணுவான்,
பாஞ்சு நாள் 20 நாள் 20-30 பிடுங்கிட்டு உன்னை துரத்தி விட்டுருவாங்க. தயவு செஞ்சு அப்படி இருக்காதிங்க. நீ யோசிக்க வேண்டியதெல்லாம் பொறுமை மட்டும்தாங்க. எப்படி பொறுமைன்னு கேட்டினா, இங்கே பாரு, அடுத்த ஒரு 4-5 மாதம் படிக்கிறோம், ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுறோம், நல்லா கற்றுக்குறோம், நம்ம சரியான வேலையில் போய் நிம்மதியாக நியாயமாக நேர்மையாக போய் உக்காருவோம்னு நம்பு. புரியுதுங்களா? இந்த ஷார்ட் டுரேஷனில் வந்து நான் ஒரு பெருசை நம்ம ஒரு 30-10 வருஷமாக அவன் சும்மா வந்திருப்பான், திடீர்னு 2 மாதத்தில் வேலைக்கு போகணும் வந்தால் அவனை தான் இங்கே சென்னையில் ஏமாற்றிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உஷாராயிக்கும். ஓகேவா? தயவு செஞ்சு உஷாராயிக்கும். நிறைய பேர் இன்றைக்கி ஏன்னு தெரிலங்க, ஆன்லைன் மூலமாக அந்த பெங்களூரில் இருக்கிற சென்டருங்க, ஆன்லைன் மூலமாக நிறைய பேர் படித்து ஏமாந்துட்டுருக்காங்க. இது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இந்த டேட்டா சயின்ஸு, டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க, இல்லை இந்த ஜாவா வித் செல்நேம், இதெல்லாம் வந்து ஜாவா, இதெல்லாம் ஆன்லைன்லேயே படிச்சுட்டு இருக்காங்க. அது எப்படி பெங்களூர் கம்பெனியில் போய் நம்மளும் ஏமாறாங்கன்னா புரியவே மாட்டேங்குது எனக்கு. நிறைய பேர் அப்படி ஏமாந்துட்டு என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டுரேஷன், நீ வந்து உன்னுடைய திறமையை வளர்க்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு யோசி. 2 மாதம் உன் பிரச்சனை வருதுன்றதுக்காக 2 மாதம் நான் போகணும்னு நினைக்காத. உன் திறமையை வளர்க்க 4 மாதம் ஆகுமா, 5 மாதம் ஆகுமா, அதை உணரு. செல்ஃப் ரியலைசேஷன் உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி உன் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணினா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடலாம். அண்டு 7வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ராப்பரான கைடன்ஸுங்க. சரியான ஆசானை கண்டுபிடி, சரியான ஆளை கண்டுபிடி, அவங்கக்கிட்ட போய் நல்ல கைடன்ஸை வாங்கு. அந்த கைடன்ஸ் தான் உன் வாழ்க்கையை வந்து சரி பண்ணும். ஓகேவா? ஸோ தப்பான ஆட்களை போய், இது வந்து 8வது பாயிண்ட்டுங்க, தப்பான ஆட்களை போய் நீ மீட் பண்ணி அவங்ககிட்ட கைடன்ஸ் வாங்கின அப்படின்னா வந்து அவங்க தப்பான பாதைகளை சொல்லி உன்னை ஏமாத்திடுவாங்க. ஓகேவா? நம்மால் வந்து லட்சக்கணக்கான பேர் 5 நாள் 20 நாள் கோர்ஸு, 20 நாள் முடிச்சோடனே 60,000 ரூபாய்க்கு வேலை, 4 லட்சரூபா கொடுன்ட்டு எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்க. நம்மால் என்ன தெரியுமா யோசிப்பான், 4 லட்சரூபா கொடுக்குறோம், 60,000 ரூபா சம்பளம், 10 மாதத்தில் 6 லட்சம் வந்தது, போட்ட பணத்தை 7 மாதத்தில் எடுத்துடலாமே அப்படின்னு நினைப்பேன். ஆனால் நீ யோசிச்சு பாரு, இந்த ஆன்லைன் ரம்மிலாம் எப்படி ஏமாத்துறாங்க? பண ஆசை முடிச்சவனை தாங்க ஈஸியாக ஏமாற்ற முடியும். அதுதாங்க இந்த ஃபீல்டுமேங்க. உனக்கு பண பிரச்சனை இருக்குங்க, அதை அடுத்தவன்கிட்ட காமிக்காது. உனக்கு தேவை, எவ்வாறு நான் பணம் கொடுத்துட்டேன், எனக்கு சொல்லி கொடு, சாம் எனக்கு ப்ரொஃபைலை பில் பண்ணு, வேறு லெவலில் ட்ரெயின் ஆகு, ஆட்டோமேட்டிக்காக பணம் கொட்டுங்க. திறமை இருக்கிறவனுக்கு பணம் கொட்டுங்க. அண்ட் 9வது பாயிண்ட்டு, தயவு செஞ்சு இருக்கிற வேலையை விட்டுறாத. இருக்கிற வேலையை வச்சுக்கோ. வேலையை வச்சுக்கிட்டே உன் ப்ரொஃபைலை பில் பண்ணிக்கிட்டே இரு. மதிய சாப்பிட்ற டைமில் படி, நைட் டைமில் படி, சனி ஞாயிறு படி, யாருக்கும் தெரியக்கூடாது என்ன பண்ணுறேன்னு. ப்ரொஃபைல் பில் பண்ணுங்கள் சரிங்களா? யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க நீ என்ன பண்ணுறேன்ட்டு. நின்று நிதானமாக அடிக்க வேண்டிய நேரன்றதை மட்டும் முடிவு பண்ணுங்கள். அதை நோக்கி ஓட ஆரம்பிங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேங்க, சரியான கைடன்ஸுங்க, தன்னம்பிக்கை, கடினமான உழைப்பு, சரியான கைடன்ஸுங்க, நேர்மையான சிந்தனை, அண்டு சரியான நேரங்கள், அண்ட் இது எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் மட்டும்தான் ஜெயிக்க போகிறீங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றிங்க. கோர்ஸ் ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்படுங்க, தயவு செஞ்சு ஒன்று மறந்துடாதீங்க. இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய கோர்சஸ்ங்க. இதெல்லாம் படித்தா ஃபேக்காக வந்து 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்தா தான் வேலைக்கு போக முடியும். சென்டருங்களாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு 5,000-20,000 ரூபா கம்மியான ஃபீஸில் வந்து உங்களை வந்து என் கோர்ஸ் சேர்த்து விட்டுருவாங்க. சேர்த்து விட்டுட்டு வேலைன்னு கேட்கும் போது மட்டும் உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ முடியுமோ 2-3 லட்சத்துலேருந்து 5-6 லட்சம் வரைக்கும் பிடிங்கிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி எடுத்து படிக்கிற மாதிரி பார்த்துங்க. உங்களுக்கு என்ன உதவினாலும் எனக்கு ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ணன் நான் உங்களுக்கு உதவி பண்ண ரெடியாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்க, ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது, தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏங்க ஷேர் பண்ணும், நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் இருந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க்கை தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் ஆஃப் விக்கி டெக்கி அண்ட் காஷன் ஃபிட்டுங்க. ஒரு நாள் என் சமுதாயம் ஆண்டு ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நான் மாறிட்டேன், நீங்களும் மாறிடுங்க. நம்மளாம் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாங்க. இந்த பேக்டோர் ப்ராசஸிங்கிற திருட்டுத்தனமாக ஏமாத்துற இந்த சிஸ்டத்தை ஒழிக்காமல் விடவே கூடாதுங்க. நாமலாம் இணைந்து கண்டிப்பாக போராடும், ஒரு நாள் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகுங்க. நன்றி, வணக்கம்.